சாத்தானுடைய நுகத்தடியை நான் முறித்து உங்கள் கட்டுகளை நான் அறுத்து உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். விடுதலையை நமக்கு தருவதற்காக சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கைகளை ஆணையடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணையடிக்க ஒப்பு கொடுத்தார், தன்னை அவர் சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். நமக்கு விடுதலை கொடுக்க இந்த நுகத்தடியை முறித்து சாத்தானுடைய நுகத்தடியின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்க தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். நாகூம் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 13:13 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். யாருடைய நுகம்? சாத்தான் வைத்திருக்கிற நுகம். அதை நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சாத்தான் மனுஷருடைய வாழ்க்கையில் சில நுகத்தடிகளை வைத்து அடிமைப்படுத்தி தனக்கு விருப்பமானதை செய்யும்படி மனிதர்களை வழி நடத்தி விடுகிறான். அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், ஒரு கவலையாக இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தில் மனிதர்களை அடிமைப்படுத்த நுகத்தடிகளை அவன் வைத்து அவளை அடிமையாக்கி அவளுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதம். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தர்றார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். இப்போ தகப்பனே, நான் அவனுடைய நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன். எங்களுடைய விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து பிசாசின் மீது ஜெயம் எடுத்திருக்கிற தேவனே, இப்பொழுது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, பாவ நுகத்தடி, சாப நுகத்தடி, வியாதி நுகத்தடி என் சரீரத்தில் என் வாழ்க்கையில் சாத்தான் வைத்து விட்டான். இந்த நுகத்தடியை உடை தெரியணும்னு சொல்லி யார் யார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதும் உடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். இந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், ஒரு விடுதலை வரட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த அவனுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். ஆண்டவர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.